தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். 2019 முதல் 2020 வரையிலான ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் மீனராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதைத்தான் இந்த காணொலி காட்சியில் நாம் காணவிருக்கின்றோம். மீனராசிக்காரர்கள், கடந்த 1.5 வருட காலமாக மீனராசிக்கு 5 இருந்த ராகு இப்போது 4 இடத்திலும் 11 இருந்த கேது இப்போது 10 இடத்திலும் மாறியிருக்கிறார்கள். ஏற்கனவே ராகு இருந்த இடம் நல்ல இடம்தான், அதைவிட கேது இருந்த இடம் மிக மிக நல்ல இடம். இருந்தாலும் மேற்கண்ட நல்ல இடங்களில் இருந்த ராகுவும் கேதுவும் நீங்கள் எதிர்பார்த்த அளவு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தந்தார்களா என்பது கேள்விக்குரிய சமாச்சாரம் தான். மிக மிக திருப்தியாக பரீட்சை எழுதிய மாணவன் 100க்கு 90 மார்க் வாங்கி தேர்வு பெறுவேன் என்று மார்த்தட்டியவனுக்கு 100க்கு 60 மார்க் கிடைத்தால் எப்படி இருக்கும்? பாஸ் செய்துவிட்டாலும் மெரிட் இல்லாமல் போயிற்றே என்ற இயக்கம் இருக்கும் அல்லவா? இதற்கு என்ன காரணம்? பரீட்சை தாள்களை திருத்திய வாத்தியார் கவனக்குறைவா, அல்லது யார் மீதோ இருந்த கோபதாபத்தாலோ மார்க்கை குறைத்து போட்டு விட்டாரா, அல்லது எழுதிய பேப்பரில் 200 பக்கம் காணாமல் போய்விட்டதா என்றெல்லாம் ஐயப்பாடு எழுது மாதிரிதான் நல்ல இடத்து ராகு கேது உங்களை சந்தேகத்திற்கு ஆளாகிவிட்டது. ஏற்கனவே நல்ல இடத்தில் இருந்த ராகுவும் கேதுவும் அந்த நல்ல பலனை செய்ய தவறியதற்கு இன்னொரு காரணம் ராசிநாதன் குரு 8 மறைந்ததும் ஆகும். கடந்த அக்டோபரில் குரு 9 மாறிய பிறகு படிப்படியான நிவாரணம் தெரிய ஆரம்பித்திருக்கும். பரீட்சையில் மார்க் வாங்காத மாணவன் மறுபடியும் ரீகவுண்டிங் செய்ய பணம் கட்டி பரீட்சை தாள்களை மறுபரிசீலனை செய்ய வைத்து எதிர்பார்த்த மாதிரி மார்க் வாங்கி மெரிட் அடைவது போல கேந்திர ஸ்தானங்களில் வந்துள்ள ராகுவும் கேதுவும் அன்று செய்ய தவறிய யோகங்களை இன்று இனிமேல் செய்யும் என்று நீங்கள் நம்பலாம். 4 இடம் பூமி, வீடு, வாகனம், சுகம், தாய், கல்வி ஆகியவற்றை குறிக்கும் இடம். அங்கு ராகு நிற்கிறார். கேதுவும் 4 இடத்தை பார்ப்பதால் பூமி, வீடு, வாகனம் சம்பந்தமான சுப செலவு உண்டாகும். 4 உள்ள ராகு 10 இடத்தை பார்ப்பதால் தொழில் முன்னேற்றமும் லாபமும் உண்டாகும். உத்தியோக உயர்வு, ஊர் மாற்றம், இடமாற்றம் விரும்பிய மாதிரி அமையும். அலங்கார மனை அமையும். அதற்கு நீண்டகால தவணை கடனும் கிடைக்கும். மீனராசிக்கு 10 கேது இருப்பதாலும் தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தமான நல்ல பலன்களும் திட்டங்களும் தொடர்ந்து செயல்படும். கேதுவுக்கு குரு 12 இருந்தாலும் சிற்சில குறுக்கீடுகளும் தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டாலும் அவை நிரந்தர பாதிப்பாக இருக்காது. சிலர் மனைவி பெயரில் தொழில் தொடங்கலாம். மனைவி வகையில் அல்லது மனைவி பேரில் வங்கிக் கடன் ஏற்படும். வங்கிக் கடன் அல்லது எல்ஐசி கடன் வாங்கி மனைவி பேரில் சொத்துக்கள் ஏற்படுத்தலாம். மீனராசிக்கு 2 இடத்தையும் 6 இடத்தையும் 10 இடத்தையும் பார்க்கிறார். தனுசு கேது மீனராசிக்கு 4 இடம், 8 இடம், 12 இடங்களையும் பார்க்கிறார். அதனால் கடல் கடந்து வெளிநாட்டுக்கு போகலாம். வெளிநாட்டு வர்த்தக தொடர்பை ஏற்படுத்தலாம். உள்ளூர் பிரபலமானவர்கள் வெளிநாட்டு பாராட்டு விழாவில் கலந்து கொள்ள பயணம் போகலாம். ஆன்மீக பயணமும் ஏற்படலாம். இப்படிப்பட்ட நிறைவை தரும் மங்களமான பலன்கள் ஜாதக ரீதியான யோகமான தசாபுக்திகள் நடப்பவர்களுக்கு உடனடியாக நடந்தேறும். எந்த தசையானாலும் சுயபுக்தி நடப்பவர்களுக்கு சில சங்கடங்களும் சஞ்சலங்களும் நடந்து கொண்டிருப்பது பிறகு நற்பலன் நடக்கும். 6 இடத்தை ராகு பார்ப்பதால் எதிரி, கடன், வைத்திய செலவு, போட்டி பொறாமைகள் விலகும். தசாபுக்திகள் பாதகமாக இருந்தால் 6 பாவம் சிரமம், சிக்கலை தரும். நஷ்டம், எதிரி, கடன் ஆகியவற்றால் சஞ்சலமடவும் நேரும். ஆக நல்லதும் கெட்டதும் ஒரே இடத்தில் அமைகிறது. கடல் நீர் உப்புகரித்தாலும் அதன் கரையில் தோன்றிய ஊற்று நீர் சுவையுடையதாக மாறுவது போல ராகு கேது எந்த இடத்திற்கு கெடுதல் செய்கிறார்களோ அந்த இடத்திற்கு நல்லதையும் செய்வார்கள். நல்ல உணவும் கெட்ட உணவும் ஒரே மனிதன் தான் குடிகொண்டுள்ளது. மனிதன் மிருகமாகவும் மாறலாம், தெய்வமாகவும் மாறலாம். இந்த மாற்றத்துக்கு கிரகங்களே காரணம். உதாரணமாக ஏழரைச்சனையும் மட்டமசனையும் பொதுவாக கெடுக்கும் என்றாலும் எல்லோரையும் கெடுக்காது. ஒரு சிலரை தாழ்வாக்கினாலும் பலரை வாழ்விக்கும். மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி மகர ராசி. கடகத்தில் சனி இருந்தபோது அடுத்த அட்டமது சனி வரப்போகிறது. எனவே அதற்கு முன்னதாகவே பாராளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தலை நடத்துங்கள் என்று அவருக்கு வேண்டிய ஜோதிடர்கள் கூற கேட்டு தேர்தலை நடத்தி தோல்வியை அடைந்து விட்டார். அடுத்து சிம்மத்தில் சனி வந்த பிறகு அட்டமத்து சனியில்தான் சிக்மகளூரில் போட்டியிட்டு எம்பி ஆனார். சனி 8 இருக்கும் போதே மீண்டும் ஆட்சியை கைப்பற்றி பிரதமரானார். அதே போல ராகுவும் கேதுவும் கெடுதலை செய்யும் கிரகங்கள் தான் என்றாலும் நல்லதும் செய்வார்கள். தனுசு கேது 8 இடம், 4 இடம், 12 இடத்தையும் பார்ப்பதால் இந்த 3 இடங்களும் கெடுபலன்கள் நடத்தும் இடம். ராகு கடன் ஸ்தானத்தை பார்ப்பதால் கடன் உருவாகும். அந்த கடனை ஒழுங்காக அடைத்து நாணயத்தை காப்பாற்றிவிட முடியுமா என்றெல்லாம் கவலையும் 8 இடத்தை பார்க்கும் கேது உண்டாக்குவார். கடன் கொடுத்தவர் உங்களை பார்த்து திருமண பத்திரிகையை வைக்க வந்தால் கூட கடனை கேட்டுத்தான் வருகிறாரோ என்ற பயம் மனதில் உண்டாகும். ஆனால் வந்தவரோ அதை பற்றி பேசாமல் பத்திரிகை மட்டும் வைத்து திரும்புவார். அந்த கல்யாணத்தை தவிர்க்க முடியாமல் பெரிய தொகை மொழி எழுதி வந்தால் அது விரயம். 12 இடத்தை கேது பார்த்த பலன் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டியதுதான். 4 இடத்தை கேது பார்ப்பதால் தாய்க்கும் பிள்ளைக்கும் நடுவில் பிரச்சனைகள் உண்டு பண்ணலாம். அல்லது தாயாரின் உடல்நலத்தை பாதிக்கலாம். மாணவர்களாக இருந்தால் கல்வியில் தடையை உருவாக்கலாம். வாகனம் சம்பந்தமான செலவுகளை ஏற்படுத்தலாம் என்றாலும் அங்கு ராகு நின்ற கேதுவை பார்ப்பதால் கேதுவின் வேகத்தை கட்டுப்படுத்தலாம், கெடுதலை மட்டுப்படுத்தலாம். குரு 10 மாறி 4 பார்க்கும் காலம் இவையெல்லாம் நிவர்த்தியாகும். எது எப்படி இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் குரு ராசிக்கு 9 திருகோணம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கிறார். அடுத்தடுத்து அதிசாரமாக 10 மாறுவார். பிறகு மீண்டும் மக்ரமாக 9 வருவார். மீண்டும் அக்டோபரில் 10 இடம் போவார். ஆக குரு 9 இடம் 10 இடங்களில் சஞ்சரிக்கும் எல்லா காலமும் உங்களுக்கு ராஜயோகமான காலம். மந்தகதியில் செயல்பட்ட தொழில்துறையிலும் திருஷ்டி காரணமாக கூட்டு குடும்பத்தினரை வாட்டி வதைத்த குழப்பங்களிலும் நீங்கி எக்ஸ்பிரஸ் வேகத்தில் மிக துரிதமாக செயல்படும் வேகமான வளர்ச்சி உண்டாகும். சோகங்களும் மறையும். தாராளமான வரவு செலவுகளும் ஏராளமான பணப்புழக்கமும் கையில் புழங்குவதால் எல்லாம் இன்பமயமாக அமையும்.
புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்று பார்த்தால், புரட்டாதி குருவி நட்சத்திரம். குரு உங்கள் ராசிநாதம் 1 மற்றும் 10 க்குடையவர். செல்வாக்கு, புகழ், பெருமை, திறமை எல்லாம் கோபுரத்தில் ஏற்றிய விளக்காக பிரகாசிக்கும். பழைய தொழிலுக்கு புதிய கிளைகள் உருவாகும். வேலையில் சம்பளத்திற்கு இருந்தவர்கள் கூட்டு சேர்ந்தோ தனித்தோ சொந்த தொழில் ஆரம்பிக்கும் சூழ்நிலை உருவாகும். பற்றாக்குறை முதலீட்டை சமாளிக்க வங்கிக் கடனும் நண்பர்களும் உதவி கிடைக்கும். வாசுதேவனோடு அருகிலுள்ள தாருகாபுரம் சென்று நவகிரக தட்சிணாமூர்த்தியை வழிபடவும் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் செய்யலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்று பார்த்தால், உத்திரட்டாதி சனி நட்சத்திரம். சனிக்கு ராகுவும் கேதுவும் நட்பு கிரகங்கள். 4இல் ராகுவும் 10இல் கேதுவும் இருப்பதால் உங்கள் ராஜயோகம் தேடி வரும். பாராட்டும் பணமும் பொன்னாடையும் புகழும் குவியும். மனைவி மக்கள் வகையில் உங்கள் கடமைகளை எல்லாம் நிறைவேற்றி அவர்களின் நன்மதிப்புக்கு பாத்திரமாவீர்கள். அறந்தாங்கி அருகில் எட்டியத்தலி சென்று அகத்தியர் வழிபட்ட சுயம்பலிங்கத்தை வழிபடலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்று பார்த்தால், ரேவதி புதன் நட்சத்திரம். புதன் வீட்டில்தான் ராகு இருக்கிறார், குரு வீட்டில்தான் கேது இருக்கிறார். புதன் உங்கள் நட்சத்திரக்காரன்தான், புதன் உங்கள் நட்சத்திரநாதன் தான், குரு உங்கள் ராசிநாதன். எனவே இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு விஐபி அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுத்து வாழ்க்கை அத்தியாவசிய தேவைகளை எல்லாம் நிறைவேற செய்து வளமும் நலமும் உண்டாக்கும். கோவிலிருந்து பூண்டி வெள்ளியங்கிரி மலைக்கு செல்லும் வழியில் செம்மேடி என்ற இடத்தில் முட்டத்து ஈஸ்வரர் மனோன்மணி ஆலயம் சென்று வழிபடலாம். இதை நீங்கள் நம்பிக்கை இருந்தால் செய்யலாம். இதில் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்கள் அனைத்தும் முழு மனதுடன் நம்பிக்கை இருந்தால் மட்டுமே நீங்கள் மேற்கொள்ளலாம். மேலும் இவை பொது பலன்கள் மட்டுமே. அவரவரின் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகளுக்கு ஏற்ப இதில் இருக்கக்கூடிய பலன்களை கூடுதலாகவோ அல்லது குறைத்தோ நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். மேலும் மற்ற ராசிகளினுடைய ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.